சிறுவனே, நீ அரிச்சுவடியை வாசித்திருக்கிறாயா அல்லது பார்த்தாவது இருக்கிறாயா? உனக்கு எழுத்து கூட்ட தெரியுமா? உன் பெயரை விழையில்லாமல் எழுதுவையா? ஓய் முதியவரே, உமக்கு தெரியாததை எமக்கும் தெரியாதன நினையாது. சிறுவன் பெரியவன் என்ற பேதத்துக்கே இங்கு இடமில்லை. புலமையை அறிவை பொறுத்தது, வயதை பொறுத்ததல்ல. உம்மால் முடிந்தால் கேள்வி கணைகளை தொடுத்து எம்மை வீழ்த்துங்கள். இன்றே இங்கிருந்து ஓடுங்கள். எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் வந்தது? உன்னை வெல்லலாம், தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். மன்னனாயினும் கவிதை மன்னனாயினும் அவன் மாறி நிற்கும் திருவனிடம் பணிவனும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது? அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது? அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? கல்வியால வளர்ந்தவர் ஞானமும் உண்டு, ஈசன் கருணையால பிறந்தவர் கவிதையும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். சிறுவனே, கவிதைக்கு சொற்கள் முக்கியமா பொருள் முக்கியமா? பெரியவனே, புகழ்கிறேன் கேள். சொல் என்னும் உடலுக்குள் பொருள் என்னும் உயிரை தொகுப்பது கவியாகும். பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால், பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும், இறந்தவன் உடலாகும். சுவையுள்ள கவிதை உருவாகும், சுவையுள்ள கவிதை உருவாகும். சொல்லனும் உடலுக்கு பொருள் என்னும் உயிரி தொகுப்பது கவியாகும். பொருள் இல்லை என்றால் பெரும் சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும், இறந்தவன் உடலாகும். சிறு பயலே, இறைவன் படைப்பில் ஒருவன் ஏழையாகவும் மற்றொருவன் பணக்காரனாகவும் படைக்கப்படுவது ஏன்? பெரிய பயலே, நவீனகிரேன் கேள். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன். பலத்தை படைத்தான் இறைவன், அதை குவித்துக் கொண்டான் ஒரு மனிதன். இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதினில் பழியா? இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதினில் பழியா? பூமியை படைத்தவன் இறைவன். அரசே, இப்போது நான் கேட்க போகும் கேள்வியால் பயன் பஞ்சாய் பறந்தோடப் போகிறார். அடாத்மனே, எங்கே இதற்கு விடை கொடு பார்க்கலாம்? கலியுகத்தின் முடிவே எப்போது என்று உன்னால் கூற முடியுமா? அட சொற்பனே, சொல்கிறேன் கேள். அறிவுடைய மனிதர்களும் அவந்தையனும் பேரேறி ஆதிக்கம் செய்யும். அன்புடைய நங்கையரும் அதனுடைய நாயகனை அடிமை போல் எண்ணும் நேரம். கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை தாரால் உடைக்கும் நேரம். கடல்பெருகி மழைபெருகி காற்று புயலாகவும் கலியுகம் முடியும் நேரம். மலரி பொய்த்தன காயக்குழுமாடுவது தாராது போகும் நேரம். Thank you.
முருகா, உன் பொருள் செறிந்த விடையா யாம் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். இனி நீ விரும்பும் கேள்வி கடைகளை எமது ஆச்சார புலவர் மீது தொடுக்கலாம். அவ்வாறே அரசே. யாம் ஆம் என்கிற இரண்டு கேள்வியை ஆத்தான புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம். கேள் இரண்டென்ன இரவு வேண்டுமானாலும் கேள். புலவரே, உமது தாய் மலடி அல்ல என்கிறோம். அல்ல என்று நீர் மறுத்து கூறும். இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்கிறோம். முடிந்தால் அல்ல என்று கூறும். அநீதி, அக்கிரமம், புலமைக்கு புறம்பான கேள்விகள். அமைதி, அமைதி. முருகா, நீனது புலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம். சற்று முன் எமது புலவரை கேட்ட இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருத்தாரில்லை. அந்த இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் மறுக்கக்கூடுமோ? எம்மால் இரண்டையுமே மறுக்கக்கூடும். அரசே, ஆத்தான புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம். ஆனால் அவள் மலடிதான். எவ்வாறெனில், வாழையானது ஒரு குலை ஈனுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல, ஒரு மரம் தோப்பல்ல. அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர். ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே. நமது இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்று கூறினோம். ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல. அது எவ்வாறெனில், ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாவம் அரசனையே அடையும். ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல. அருமை, அருமை. நீ யாரப்பா? நீ யாரு? கக்க வந்தவனா? கற்று தர வந்தவனா? அன்று அந்த முருகன் சுட்ட பழமா சுடாத பழமா என்று கேட்டு அவ்வையை திணறெடுத்து விட்டான். இன்று நீயோ எவரும் கேட்காத கேள்விகளை கேட்டு எவரும் சொல்லாத பதிலை சொல்லிவிட்டான். கல்விக்கு வரியிட்டு அறிவுக்கு அடை போட்டு அடாது செய்த பண்டிதருக்கு மட்டுமல்ல, அவனுக்கே பாடம் புகட்டி விட்டாயேப்பா. அறிவின் சுடரே, புலமையின் வித்தே சீடனாக வந்து எனக்கு குருவாகிவிட்ட தமிழ் தாயின் தவச் செல்வமே என் தெய்வமே. முருகா, 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 குமரா, தமிழ் தெய்வமே, எனக்கென்று உன்னை அனுப்பி வைத்தாளா அன்னை? தேவி திருமுருகரை அனுப்பி வைத்து அருள் புரிந்த தாயே, என்னேன் நின் பெருமை, என்னேன் நின் பெருமை தேவி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.